7 கிலோ கறி மட்டன் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே சேக்கலாம். வடிச்சி அப்படியே ரைஸ் இதல கொட்டுவோம். இப்ப தட்டை ஓபன் பண்ணுவோம். கவர் ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு பெருநாள் ஈத், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ வீட்டில் போய் ஈத் கொண்டாடுறதுக்கு முன்னாடி நம்ம சில பேர் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு 7 கிலோ மட்டன் பிரியாணி ஒரே தம் பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ண போகிறோம். அதை ஒரு 50 பேக் பண்ணி கொடுக்க போகிறோம். அதை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் ஒரு 5 கிலோ ஜீரா சம்பா ரைஸ் செஞ்சேன். முக்கா சட்டி தான் வந்தது. அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு இதில் வந்து 7 கிலோ 8 கிலோயும் செய்யலாம் அப்படின்னு. ஸோ அதனால் எனக்கு 7 கிலோ ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போது வடி பிரியாணியாக இருக்கட்டும் அல்லது தம் பிரியாணியாக இருக்கட்டும், வெங்காயம் வந்து 1 கிலோவுக்கு 400 கிராம் நம்ம போடுவோம். ஸோ அதனால் 2 கிலோ 800 கிராம் லைவாக வெங்காயத்தை எடுத்து அதுக்கப்புறம் உரித்து வெட்டியிருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 கிலோவுக்கு 1 கிராம், அது வடி பிரியாணியாக இருந்தாலும் சரி தம் பிரியாணியாக இருந்தாலும் சரி, பட்டை 7 கிராம், ஏலக்காய் 7 கிராம், லவங்கம் 7 கிராம். இப்போது ஆயில் ஆட் பண்ணும். ஆயில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோவுக்கு 200 கிராம். ஸோ இதில் வந்து 900 இருக்கும், 900 கிராம் இருக்கும். நம்ம மொத்தம் எவ்வளோ சேர்க்கணும், 1400 சேர்க்கணும். அப்போ இதை ஃபஸ்ட்டு 900 ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கெட்லேருந்து 500 கிராம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பேக்கெட்லேருந்து 500 ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சா? பேலன்ஸ் 400 இருக்குமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ 400 இருக்குது, வச்சிடலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் ஆனியன் ஃபஸ்ட்டு போட்டுறீங்களே சார், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெய் போடுறீங்க, இதில் ஏதாவது டேஸ்ட் வித்தியாசம் வருமா? அதெல்லாம் கிடையாது. நம்ம எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகும், வெங்காயத்தை எடுத்து அதில் போடும்போது மேலே தெரிக்கும் எதுக்கு அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஊற்றுறது. இப்போ ஈஸியாக போயிடும். இப்போ இந்த ஆயில் ஹீட்டாக இந்த வெங்காயமும் அப்படியே வதங்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாகும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்ல செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கு எப்படியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுக்கும், வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங். ஸோ அதனால் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளோட ப்ரேயரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளும் வீட்டில் போய் என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல, சாப்பிட போகிறோம். அப்புறம் நீங்களாம் வீட்டில் என்ன சமைச்சிங்க இன்றைக்கி ஈதுக்கு? ஆல்மோஸ்ட் 10 o'clock மேலே ஆயிடுச்சு. என்ன செஞ்சீங்க, என்ன சாப்பிட்டீங்க, எப்படி போச்சு, நம்ம மெத்தடில் பிரியாணி செஞ்சீங்களா இல்லையா எதுவுமே தெரியாமல் இங்கே நின்று தவிச்சிட்ருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள், நான் படிச்சுக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக இந்த மாதிரி செவக்கும் பொழுது 1/2 கட்டு கொத்தமல்லி, 1/2 கட்டு புதினா பொடிசாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். 700 கிராம் இஞ்சி, 350 கிராம் பூண்டு லைவாக வெயிட் போட்டு அதுக்கப்புறம் தோல் சீவி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய்த்தூள். நான் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன். நார்மல் சில்லி பவுடர்னால் 1 கிலோவுக்கு 10 கிராம், அப்போது 7 கிலோவுக்கு 70 கிராம் போடணும் இல்லையா. நான் 90 கிராம் போட போகிறேன், ஏன்னா காஷ்மீரி சில்லியில் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 20 கிராம் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. நான் பேலன்ஸ் 10 கிராம் வச்சுட்டேன். இப்போ மிளகாய்த்தூளை இந்த இஞ்சி பூண்டு இந்த எண்ணெயோடு சேர்த்து பிரட்டும் பொழுது இதிலேயே நம்மளுக்கு கலர் நல்லா வந்துடும். கடைசியில் நம்ம வந்து கலர் துளிக்கிற வேலை இருக்காது. நீங்கள் ஆயிலில் டைரெக்டாக மிளகாய்த்தூளை சேர்த்தாலும் சரி, இல்லை இஞ்சி பூண்டு போட்டுட்டு சேர்த்தாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். பட் தயிர் அண்டு தக்காளி இது ரெண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி மிளகாய்த்தூள் வந்து ஆயில் கூட போயிடணும், அப்போ தான் நம்மளுக்கு கலர் கிடைக்கும். ஸோ உடனே 70 கிராம் பச்சை மிளகாய் காம்பு கிள்ளி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிடலாம். தயிர் 1 கிலோவுக்கு 200 ml, ஸோ 1.400 ml இதில் ஊற்றுறேன்.
இதெல்லாம் போட்டு கிண்ட வேணாம் அப்படியே போடலாம் தக்காளி 1 கிலோக்கு 400 கிராம் சோ 7 கிலோக்கு வந்து 2 கிலோ 800 கிராம் தக்காளியை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலா கல் உப்பு அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் 5 கிலோக்கு எடுத்து காமிக்கிறேன் 5 கிலோக்கு இந்த 5 விரல் அடங்கற மாதிரி இதல போடணும் போட்டாச்சு 2 கிலோக்கு உப்பு போடணும் இல்லையா 2 கிலோக்கு இந்த அளவுக்கு 7 கிலோக்கு சேர்த்தாச்சு ஃபைனலா நம்ம அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் கம்மியா இருந்தா போட்டுக்கலாம் அதிகமா இருந்தால் தைரியமா நம்ம வந்து லெமன் கட் பண்ணி போட்டா அந்த அதிகமா இருக்குறத வந்து எடுத்துறோம் இப்போ மொத்தமா சேர்த்து கிண்டிக்கலாம் சோ கலர் எப்படி இருக்கு பாத்தீங்களா நல்ல தகதகன்னு அதுவே நீங்க தக்காளி தயிர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மிளகாய் தூள் சேர்த்து இருந்தீங்கன்னு வெச்சுங்களேன் இந்த அளவு கலர் வந்திருக்காது நீங்க ஏன் இது சொல்றேன் அப்படினா நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து கேக்குறீங்க பாய் சில டைம்ல நீங்க டைரக்டா ஆனியன் வதங்கன உடனே மிளகாய் தூள் சேர்த்துறீங்க பாய் சில டைம்ல மல்லி புதினா போட்டு மிளகாய் தூள் சேக்கறீங்க சில டைம்ல வந்து பச்சை மிளகாய் போட்டு சேக்கறீங்க இந்த மாதிரி क्वेश्चंस நிறைய வந்தது சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா தக்காளிக்கும் தயிருக்கும் முன்னாடி எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க இது லேசா வந்து ஹீட் ஆகட்டும் சூட் ஆகட்டும் கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம மட்டனை ஆட் பண்ணி தண்ணி ஊத்தி மூடிடலாம் சோ இத என்ன பண்ணனா ஒரு 5 நிமிஷமா அப்படியே லோ ஃப்ளேம்லயே வதங்க விட்டுட்டேன் தக்காளி எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கு அதே நேரத்துல மசாலாவும் நல்லா கொதிக்குது இந்த நேரத்துல 7 கிலோ கறி மட்டன் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே சேக்கலாம் அப்படியே இந்த மசாலாவோட சேர்த்து mix பண்ணுவோம் இவரே என்னதான் நம்ம வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாலும் சிக்கன்ல நிறைய ஐட்டம் சாப்பிட்டாலும் மட்டன் பிரியாணி டேஸ்ட் வராதுங்க மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது அப்படியே மெய் மறந்து போய்டும் சாவலதான் mix பண்ணியாச்சு இப்ப நார்மலா சிக்கன் பிரியாணி எவ்வளவு ஊத்துவோம்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ ரைஸ்க்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊத்துவோம் இதுக்கு 1.5 லிட்டர் ஊத்த போறோம் அப்ப 7 கிலோக்கு எவ்வளவு ஊத்துணும் 1.5 லிட்டர் ஏன் அதிகமா ஊத்துறோம் அப்படினா மட்டன் இந்த தண்ணிலயே தான் வேக போகுது சோ அது வெந்து முடியிறதுக்குள்ள இந்த தண்ணியும் குறஞ்சி நமக்கு 1.5 கணக்குல கரெக்ட்டா வந்துரும் सो 10 लिटर தண்ணி ஊத்திக்கலாம் நான் வந்து ஒரு குணசா போடுறேன் நீங்க வந்து அளந்து வெச்சுக்கோங்க இப்போ மொத்தத்தையும் mix பண்ணுவோம் அவ்வளவுதான் நல்லா mix பண்ணி விட்டுட்டோம் தட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேம் ஒரு 2 நிமிஷத்திலே நல்ல கொதி வரும் கொதி வந்ததுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம் வெச்சி அப்படியே ஒரு 1/2 hour விட்டுறணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கறி எல்லாம் நல்ல சாஃப்ட்டா இருக்கும் அப்போ ரைஸ் வந்து வடிச்சி நம்ம தம் போட்டுறலாம் நான் எப்போ அடுப்பு பத்த வெச்சனோ அப்பதான் ரைஸ் வந்து ஊற போட்டேன் ஒரு 1/2 hour ல இருந்து 45 minutes ஊறலாம் ஒரு 1/2 hour ஆ கறி அப்படியே சாஃப்ட்டா லோ ஃப்ளேம்ல வெந்துகிட்டு இருக்கு தட்டு திறப்போம் கறி வெந்திருச்சான்னு ஒரு பார்வை பாத்துறோம் நல்ல ஒரு கறி துண்டா எடுத்து பிரஸ் பண்ணி பாருங்க அவ்வளவுதான் வெந்திருச்சா இப்போ ரைஸ் வந்து நான் வடிச்சு வச்சிருக்கேன் இப்போதான் வடிச்சேன் எப்போ நம்ம ரைஸ் போட போறோமோ அப்பதான் வடிக்கணும் வடிச்சி அப்படியே ரைஸ் இதல கொட்டுவோம் ரைஸ் அப்படியே கிண்டி விடுறோம் மொத்த சைடும் பரவுற மாதிரி கிண்டி விடணும் ரைஸ் நல்லா mix பண்ணோம் இப்போ ஃப்ளேம் ஹைல வைக்கணும் ஏனா இவ்வளவு நேரமா லோல இருந்தது இல்லையா இந்த ஆயில் எல்லாத்தையும் நகட்டிட்டு லேசா கிரேவி உப்பு செக் பண்ணிக்கணும் இந்த நேரத்துல உப்பு லேசா கம்மியா இருக்கு எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போடும் பொழுது ஒரு 5 விரல் கடங்கற மாதிரி அதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நீங்க பாத்துるீங்க இப்போ அதே அளவுக்கு தெரிதுங்களா நல்ல பரத்தி சேர்த்துட்டு ஒரு mix பண்ணனும் ஏனா உப்பு போட்டுறோம் இல்லையா அரிசியை வந்து உடைக்காம கிண்டணும் அரிசியில போட்டு ரொம்ப இப்படி கிண்டணும்னா அரிசி எல்லாம் உடைஞ்சிரும் நம்ம தம் எடுக்கும்போது ரைஸ் முழுசா வரணும் அவ்வளவுதான் mix ஆயிடுச்சு இப்போ ஒரு தட்டு மூடிட்டு
இந்த ஹை ஃப்ளேம்லேயே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு விடணும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து மிக்ஸ் பண்ணி தம் போட்டுக்கலாம். இந்த ஒரு நிமிஷம் ஆச்சு, தட்டு திறப்போம். இது பாருங்கள் இந்த சைட்லாம் கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த நேரத்தில் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரைஸுக்கும் மசாலாவுக்கும் லெவலாக வரும்பொழுது தட்டு போட்டு தம் போட்டுடலாம். நாம் அந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது காரமும் கரெக்டாக இருந்தது, புளிப்பும் கரெக்டாக இருந்தது. ஏன்னா நம்ம தக்காளியும் தயிரும் ஆட் பண்ணியிருக்கோம், அதுலேயே புளிப்பு வந்துருச்சு. அப்படி இன்கேஸ் பத்தலைன்னா நம்ம இப்போ இந்த 7 கிலோ பிரியாணின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு 3 லெமன் முழு லெமனை வந்து புழிஞ்சி இந்த நேரத்தில் ஊற்றலாம். புளிப்பு கரெக்டாக இருக்குது, இதுக்கு தேவைப்படலை. உப்பு செக் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தொண்டையில் லேசாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும். என்னடா கொஞ்சம் ஒரு பாயிண்ட் உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணும். அப்போ தான் நம்ம வந்து ஃபுல் தம் ஆனதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிடும்போது டேஸ்ட் வரும். இல்லைனா உப்பு இல்லாத மாதிரி சப்புன்னு இருக்கும் பிரியாணி. அப்படியே கிண்டிக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைஸுக்கும் மசாலாவுக்கும் லெவலில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் தட்டு போட்டு தம் போட்டுடலாம். தட்டை நான் திருப்பி மூடுறேன், ஏன்னா இதில் வந்து ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஸோ அந்த பாத்திரத்துக்கு லெவலாக வரும். இப்போ இதில் வந்து ஒரு காடி மாதிரி இருக்குது, நான் திருப்பி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தட்டை அப்படியே தூக்கிடும் சரிங்களா. இதுக்கு மேலே வந்து வெயிட் வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த தட்டே வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் தேவையில்லை. இப்போ ஃப்ளேம் அப்படியே லோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விடலாம். இந்த மசாலாலாம் எல்லாமே ட்ரை ஆகி ரைஸ் நல்ல லென்த்தியாக வந்து சூப்பராக இருக்கும். பார்ப்போம். இது ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே தம்மில் விட்டோம், ஆவிலாம் வருது. இப்போ தட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஆஹா, பக்காவாக ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரைஸ் பார்த்தீங்களா மேலே வந்திருக்கு. தட்டு நான் வந்து திருப்பி போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த பாத்திரம் பத்தலை ஆக்சுவலாக 7 கிலோக்கு. அப்படியே தட்டு மேலே வந்து கேப் ஆகிருக்கும், சரியாக தம்மாக இருக்காது. அப்படியே பிரியாணியை திருப்புவோம். பர்ஃபெக்ட். சுத்தமாக எந்த சைட்லையும் தண்ணி இல்லை. எஸ், டோட்டலாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், அடுப்பை அணைச்சிருவோம். அப்படியே இந்த தட்டிலேயே சர்வ் பண்ணலாம். இந்த தட்டில் எடுத்து போட்டுக்கிட்டால் தான் நம்மளுக்கு பாக்ஸ் போடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ரைஸும் நல்ல லென்த்தாக வந்திருக்கு. கலரும் பார்த்தீங்களா பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இதில் சுத்தமாக கலரே சேர்க்கலை. தட்டில் சாப்பாடு ஃபுல்லாக எடுத்து போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுவோன்னா 2 பீஸு ரைஸ். ஸோ இது ஒரு ஆள் தாராளமாக சாப்பிடலாம். சாப்பாடும் நல்ல உபரியாக வந்திருக்கு, ஏன்னா நம்ம தண்ணி கரெக்டான அளவு போட்டதுனால ரைஸ் வந்து சுத்தமாக எந்த சைடும் ரஃப் ஆகலை, நல்ல லென்த்தியாக வந்திருக்கு. லென்த்தியாக வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம பேக் பண்ணுறதோட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பாக்ஸ் கிடைக்கும். இந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது நம்ம என்ன பண்ணணும், இங்கேயே சாப்பிட்டு போயிடணும். சைலண்டாக சாப்பிட்டுட்டு வாயை தொடச்சிட்டு மறுபடியும் வீட்டில் போய் சாப்பிட்ணும். ஏன்னா நம்மளுக்கு ஈதுன்றதுனால வீட்லேயும் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ நீங்களும் இது பார்த்து இதே மெத்தடில் பிரியாணி வீட்டில் செஞ்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீடிஸ்க்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.